श्री पराशक्ति विद्यालय CBSE क्लास फोर्थ सब्जेक्ट सोशल। गुड मॉर्निंग स्टूडेंट्स, वेलकम बैक टू अवर फोर्थ स्टैंडर्ड सोशल साइंस ऑनलाइन क्लास। टुडे चैप्टर 2, इंडिया द नॉर्थन माउंटेन्स, बुक पेज नंबर 8, इंडिया द नॉर्थन माउंटेन्स। देर आर हाई माउंटेन रेंजेस अलॉन्ग द नॉर्थन बाउंड्री ऑफ इंडिया। அதாவது ஹை மவுண்டன் ரேஞ்சஸ் அலாங் த நார்த்தன் பவுண்ட்ரி ஆஃப் இந்தியா, இந்தியாவின் வடக்கு எல்லையில் உயர்ந்த மலைத்தொடர்கள் வந்து உள்ளது. திஸ் இன்க்ளூட் த ஹரகோரம் ரேஞ்ச் அண்ட் த ஹிமாலயன் மவுண்டன் ரேஞ்சஸ். அதாவது ஹரகோரம் விஜும் மற்றும் இமயமலை தொடர்கள் வந்து அடங்கும். த ஹிமாலயாஸ் இஸ் த ஹையஸ்ட் மவுண்டன் ரேஞ்ச் இன் த வேர்ல்டு. இது வந்து இமயமலை பார்த்தோம் அப்படின்னா உலகிலேயே மிக உயரமான மலைத்தொடர். த வேர்ட் ஹிமாலயா மீன்ஸ் த ஹோம் ஆஃப் ஸ்னோ. இமயமலை என்ற சொல்லுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பனியின் வீடு என்று பொருள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஹிமாலயன் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இமய மலை. நம்ம வந்து என்ன பார்ப்போம், இமயமலை பற்றி என்ன பார்ப்போம் பார்க்க போகிறோம். உலகிலேயே உயர்ந்த மலைத்தொடர் பார்த்தோம் அப்படின்னா இமாலயன் மலைத்தொடர் தான். இதில் வந்து ஹிமாலயன் மலைத்தொடரில் பார்த்தோம் அப்படின்னா எப்போதுமே பனி வந்து என்ன செஞ்சுருக்கும், ஸ்னோனா பனி வந்து எப்போதுமே இது என்ன செஞ்சுருக்கும், மேலே வந்து கவர் பண்ணி மூடியே இருக்கும். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவின் வட எல்லையில் வந்து இந்த இது வந்து அமைந்து உள்ளது. அதே போல் பார்த்தோம் அப்படின்னா உலகில் சில பெரிய நதிகள் வந்து சிந்து, கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா வந்து இங்கே தான் என்ன செய்யுது, இந்த ஹிமாலயன் மவுண்டெயினில் தான் என்ன செய்யுது, உற்பத்தி ஆகிறது. நெக்ஸ்ட்டு, இந்த நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் லடாக் இஸ் த லொக்கேட்டட் த ஹரகோரம் ரேஞ்ச், மவுண்ட் ஹோட்வின் அஸ்டின் ஆர் கே2 இஸ் த ஹையஸ்ட் மவுண்டன் பீக் இன் இந்தியா அண்ட் த செகண்ட் ஹையஸ்ட் பீக் இன் த வேர்ல்டு. மவுண்ட் எவரெஸ்ட் த ஹையஸ்ட் மவுண்டன் பீக் இன் த வேர்ல்டு இஸ் ஆல்சோ இன் த ஹிமாலயன் மவுண்டன்ஸ். அதாவது லடாக்கின் நார்த் வெஸ்டர்ன் பகுதியில் வந்து இந்த ஹரகோரம் ரேஞ்ச் வந்து அமைந்து உள்ளது. இந்த ஹரகோரம் ரேஞ்சில் பார்த்தோம் அப்படின்னா மவுண்ட் கோவிண்ட் ஆஸ்டின் அல்லது கே2 அப்படிங்கிற ஒரு மலைத்தொடர் வந்து இருக்குது. வந்து இதனுடைய உயரம் பார்த்தோம் அப்படின்னா 8611 மீட்டர்ஸ். இதனுடைய உயரம் பார்த்தோம் அப்படின்னா கே2 அல்லது மவுண்ட் கோவிண்ட் ஆஸ்டின் இதனுடைய உயரம் வந்து 8611 மீட்டர்ஸ். இந்தியாவின் மிக உயரமான மலை சிகரம் மற்றும் உலகின் இரண்டாவது மிக உயர்ந்த சிகரம் பார்த்தோம் அப்படின்னா இந்த கே2. இதில் வந்து உலகின் மிக உயரமான மலை உச்சியான எவரெஸ்ட் சிகரமும் நம்மளுடைய இமயமலையில் வந்து உள்ளது. த ஹிமாலயன் மவுண்டன் ரேஞ்சஸ் எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இன் த வெஸ்ட் டு அருணாச்சல பிரதேஷ் இன் த ஈஸ்ட்டு. த எக்ஸ்டெண்ட் ஃபார் அபவுட் 2500 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட். த ஹிமாலயன் மவுண்டன்ஸ் ஹாவ் 3 மெயின் பேரலல் ரேஞ்சஸ். அதாவது ஹிமாலயன் மவுண்டன்ஸ் பார்த்தோம் ரேஞ்சஸ் வந்து எங்கே இருக்குதுன்னா மேற்கு ஜம்மு காஷ்மீர் முதல் கிழக்கில் வந்து அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் என்னது இது வந்து பரவி உள்ளது. இதனுடைய மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி சுமார் 2500 கிலோமீட்டர்ஸ் வந்து உள்ளது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இமயமலையில் வந்து 3 முக்கிய இணையான எல்லைகளை வந்து கொண்டுள்ளது. தீஸ் மவுண்டன் ரேஞ்சஸ் ஆர் த கிரேட்டர் ஹிமாலயாஸ் ஆர் ஹிமாச்சல், த லேசர் ஹிமாலயாஸ் ஆர் ஹிமாச்சல், த லோ ஹிமாலயாஸ் ஆர் சிவாலிக். அதாவது ஃபஸ்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா த கிரேட்டர் ஹிமாலயாஸ் ஆர் ஹிமாச்சல்னா பெரிய இமயமலை அல்லது இமாந்திரை. நெக்ஸ்ட்டு த லேசர் ஹிமாலயாஸ் ஆர் ஹிமாச்சல் பார்த்தோம் அப்படின்னா குறைந்த இமயமலை அல்லது இமாச்சல். தேர்ட் ஒன், த லோ ஹிமாலயாஸ் ஆர் ஷிவாலிக்கு, கீழ் இமயமலை ஆர் ஷிவாலிக். இந்த மூணுதையும் நம்ம நினச்சி போகிறோம், ஹிமாலயாஸ் பற்றி நம்ம நினச்சி போகிறோம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா த கிரேட்டர் ஹிமாலயாஸ் ஆர் ஹிமாந்திரை. The Himalayan is located in the extreme northern part of the Himalayan mountain ranges. This is the highest mountain range in the world.
It remains under snow almost throughout the year. There are many peaks in the Himalayas, which are more than 8,000 meters high. It includes Mount Everest, 8,848 meters, Kanchenjunga and Annapurna. There are many glaciers in the crater Himalayas. The river Ganga originates from the Gangotri glacier. நம்ம இப்போ பார்த்தோம் அப்படின்னா, த கிரேட்டர் ஹிமாலயஸ் ஆர் ஹிமாந்திரி, பெரிய இமயமலை அல்லது ஹிமாந்திரி பற்றி நம்ம நினச்சி போகிறோம், பார்க்க போகிறோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த இமயமலை தொடரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து அதாவது எக்ஸ்ட்ரீம் நார்த்தர்ன் பார்ட் ஆஃப் த ஹிமாலயன், தீவிர வடக்கு பகுதியில் தான் இது வந்து இமாந்திரி வந்து அமைந்துள்ளது. இது உலகின் மிக உயர்ந்த மலைத்தொடர். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டு முழுதும் பனியின் கீழ் உள்ளது, அதாவது பனியால் வந்து என்ன செஞ்சுருக்கும், இந்த இமாந்திரி வந்து மூடப்பட்டு உள்ளது. இமாந்திரியில் பார்த்தோம் அப்படின்னா, 8,000 மீட்டருக்கும் அதிகமான உயரமுள்ள பல சிகரங்கள் வந்து இதில் வந்து உள்ளது. இதில் மவுண்ட் எவரெஸ்ட் வந்து இதில் வந்து இருக்கும். அதில் வந்து மவுண்ட் எவரெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, 8,848 மீட்டர்ஸ் உயரத்தில் வந்து இதில் வந்து அமைந்திருக்கும். காஞ்சஞ்சங்கா மற்றும் அன்னபூர்ணா ஆகியவை இதில் வந்து அடங்கும். பெரிய இமயமலையில் பல பனிப்பாறைகள் உள்ளது. இந்த பனிப்பாறையிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா, கங்கை நதி வந்து கங்கோதரி பனிப்பாறையிலேருந்து என்னது உருவாகிறது. எனது பெரிய பனிப்பாறை உள்ளது, அந்த பனிப்பாறையிலேருந்து என்னது கங்கை நதி வந்து என்னது இங்கே வந்து போகுது. எங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா, கங்கோதரி பனிப்பாறையிலேருந்து வந்து என்னது கங்கை நதி உருவாகிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, த லேஷர் ஹிமாலயாஸ் ஆர் ஹிமாச்சல். The Lesser Himalayas are towards the south of the Himalayan range. The slopes of the Himachal range are covered with thick forest of pine and deodar. There are many hill stations in the Himachal range. Some of them are Shimla, Manali, Kullu, Mussoorie, Nainital, Ranikot, Darjeeling, etc. Next to Patapna. த லேஷர் ஹிமாலயாஸ் ஆர் ஹிமாச்சல். குறைந்த இமயமலை அல்லது ஹிமாச்சல், இமாச்சலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த இமாச்சல் பார்த்தோம் அப்படின்னா, இமாந்திரி அதாவது இமாந்திரி மலைக்கு சவுத்தில் வந்து இது வந்து அமைந்துள்ளது. இமாச்சல் எல்லையின் சரிவுகள் பைன் மற்றும் தியோடரின் அடர்ந்த காடுகளால் வந்து இது வந்து மூடப்பட்டு உள்ளது. இதனுடைய எல்லையில் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது அடர்ந்த காடுகளால் வந்து இது வந்து மூடப்பட்டு உள்ளது. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இமாச்சல் வந்து பல மலைவாச ஸ்தலங்களும் உள்ளது. அதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சிம்லா, குலு, முசோரீ, நைனிடால், ராணிகோத், டார்ஜிலிங் போன்றவை வந்து இங்கே வந்து அமைந்து உள்ளது. த லோவர் ஹிமாலயாஸ் ஆர் சிவாலிக். கீழ் இமயமலை ஆர் சிவாலிக். நெக்ஸ்ட் நம்ம என்ன சிவாலிக் பற்றி பார்க்க போகிறோம். த சிவாலிக் ரேஞ்ச் இஸ் த சவுத்தர்ன் மோஸ்ட் மவுண்டைன் ரேஞ்ச். திஸ் ரேஞ்ச் இஸ் மேட் ஆஃப் ஹில்ஸ். த ஸ்லோப்ஸ் ஆர் கவர்டு வித் திக் ஃபாரஸ்ட். த ஃபாரஸ்ட் ஆர் ஃபுல் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ். த foothills of the Shivalik hills are called Tere. This area is under marshes due to heavy rainfall. Landslides are common in this region. The Purvachal range are in the northeast. They form a series of low hills just as Karo, Kashi, Jendra, நாகா, மிஷோ, லூஷாய் அண்டு பட்காய் ஹில்ஸ். தீஸ் ஹில்ஸ் ஹாவ் ஃபாஸ்ட் ரன்னிங் ஸ்ட்ரீம்ஸ் அண்டு டென்ஸ் ஃபாரஸ்ட். அதாவது சிவாலிக் பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து இமயமலையின் வந்து வெளிப்பகுதியில் உள்ள அமைந்துள்ள ஒரு மலை. இந்த சிவாலிக் ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா, சவுத்ரன் மோஸ்ட் மவுண்டைன் ரேஞ்ச், அதாவது தெற்கு மலைத்தொடர். இந்த மலைகளில் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா, மலைகளால் வந்து ஆனது இந்த சுவாலிக்கு.
இதனுடைய சரிவுகள் அடர்ந்த காடுகளால் எனது மூடப்பட்டு உள்ளது. இந்த காடுகளை பார்த்தோம் அப்படின்னா ஒயில்டு அலிமெண்ட்ஸ் அதாவது காட்டு விலங்குகள் வந்து அதிகமாக வந்து நிறைந்துள்ளது. சிவாலிக் மலையின் அடிவாரத்தில் தேரா என்று அதனுடைய அடிவாரத்தை ஃபுட்கில்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அதனுடைய அடிவாரத்தை என்ன சொல்கிறாங்களா தேரா என்று அழைக்கப்படுகின்றனர். இந்த சிவாலிக்கில் அதிக மழை பெய்வதனால் இது வந்து சதுப்பு நிலப்பகுதியில் நிலத்தில் வந்து அமைந்துள்ளது. இதில் வந்து பூர்வாஷல் ரேஞ்சு வடகிழக்கில் அதாவது நார்த் ஈஸ்டில் வந்து இது உள்ளது. என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லோ ஹில்ஸு அதாவது ஹரோ, காசி, ஜெயந்திரா, நாகா, மிஷோ, லூஷாய் மற்றும் பாட்காய் போன்ற குறைந்த மலைகளை வந்து உருவாக்குகின்றன அதாவது லோ ஹில்ஸு. இந்த மலைகள் பார்த்தோம் அப்படின்னா ஃபாஸ்ட் ரன்னிங் ஸ்ட்ரம்ஸ் அண்டு டென்ஸு வேகமாக ஓடும் நீரோடைகள் மற்றும் அடர்ந்த காடுகளை வந்து கொண்டுள்ளது இந்த சிவாலிக் ரேஞ்ச். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த நார்த்தர்ன் மவுண்டெயின்ஸ். த நார்த்தர்ன் மவுண்டெயின்ஸ் ஆர் வெரி யூஸ்ஃபுல் டு அஸ் சம் ஆஃப் தம் ஆஸ் ஆர் அஸ் அண்டர் அதாவது வடக்கு மலைகள் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். த நார்த்தர்ன் மவுண்டெயின்ஸ் ஆர் வெரி யூஸ்ஃபுல் நம்மளுக்கு மிகவும் பயனுள்ளதாக எங்கள் வடக்கு மவுண்டெயின்ஸ் வந்து உள்ளது. அவைகள் வந்து நம்ம வந்து சிலவற்றை கீழே வந்து நிச்சயம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோம் அப்படின்னா தே ஆக்ட் அஸ் ஏ நேச்சுரல் ஃபாரிஸ் அகெயின்ஸ்ட் த எனிமி எதிரிகளுக்கு எதிராக வந்து இயற்கையான தடைகளை வந்து செயல்படுத்துகின்றன. செகண்ட் ஒன் தே ப்ரொடக்ட் அஸ் ஃப்ரம் கோல்ட் வின்ஸ் கம்மிங் ஃப்ரம் த நார்த்து வடக்கிலிருந்து வரும் குளிர்ந்த காற்றிலிருந்து அவை நம்மை பாதுகாக்கின்றன. தேர்ட் ஒன் தே செக் த மான்சூன் வின்ஸ் அண்டு ப்ரொவைட் ஹெவி ரெயின்ஃபால் அவை பருவமழை காற்றை சரிபார்த்து அதிக மழையை நம்மளுக்கு வந்து தருகிறது. ஃபோர்த் ஒன் மெனி ரிவர்ஸ் ஆர்கனைஸ்டு ஃப்ரம் தீஸ் மவுண்டெயின் ரேஞ்சஸ் இந்த மலைத்தொடரிலிருந்து பல ஆறுகள் வந்து உருவாகின்றன. த திக் ஃபாரஸ்ட் ப்ரொவைட் அஸ் வித் வேல்யூபிள் டைம்பர் வுட் திஸ் ஆர் ஹோம் டு செவரல் வைல்ட் அனிமல்ஸ் அடர்ந்த காடுகள் நமக்கு மதிப்புமிக்க மரங்களை தருகின்றன. அது மாத்திரம் இல்லாமல் இந்த மலைகளை பார்த்தோம் அப்படின்னா பல காட்டு விலங்குகள் வந்து காட்டு விலங்குகளுக்கு வீடாகவும் இந்த நார்தர்ன் மவுண்டன்ஸ் உள்ளது. சிக்ஸ் ஒன் டேம்ஸ் ஹவ் பீன் ஃபில்ட் ஆக்ரோஸ் சம் ரிவர்ஸ் டு ப்ரொவைட்ஸ் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி நீர் மின்சாரம் தயாரிக்க சில நதிகளுக்கு குறுக்கே பார்த்தோம் அப்படின்னா அணைகள் வந்து கட்டப்பட்டு உள்ளது இந்த நார்த்தர்ன் மவுண்டன்ஸில். ஓகே, தேங்க்யூ.